வணக்கம். குறிஞ்சி மலர் செய்திகள் வாசிப்பது புவனேஸ்வரி. வள்ளலார் குருகுலம் பள்ளி அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் கலையரங்கத்தில் அரசு பள்ளி விடுதி மாணவர் மாணவிகளுக்கு வாழ்க்கை வழிகாட்டி நிகழ்ச்சி. குறிஞ்சிப்பாடி தாலுகா வடலூர் வள்ளலார் குருகுலம் மேல்நிலைப்பள்ளி அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் கலையரங்கத்தில் கடலூர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் அரசு பள்ளி விடுதி மாணவ மாணவிகளுக்கு வாழ்க்கை வழிகாட்டி நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை வள்ளலார் குருகுலம் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் செயலாளர் டாக்டர் ரா செல்வராஜ் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசுகையில், வாழ்க்கை வாழ்வதற்கே என்ன நினைக்கிறோமோ வடலூர் வடதிசை வந்தால் பெறலாம் நல்ல வரமே என வாழ்த்தி, இங்கு கூடியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளாகிய உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி நல்ல முறையில் வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும் என்றும், அதற்கு அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அவர்கள் ஆசி வழங்குவார் என்று பேசினார். டெப்டி கலெக்டர் விக்னேஸ்வரன் அவர்கள் விழா ஏற்பாடுகளை செய்து பேசுகையில், தமிழக அரசு அறிவித்துள்ள வாழ்க்கை வழிகாட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொண்டு ஆக்கப்பூர்வமாக படித்தால் எதையும் சாதிக்கலாம் என்றும், நல்லொழுக்கத்தை கடைபிடித்து வாழ்க்கையில் படித்து முன்னேற வேண்டும் என்றும் பேசினார். மேலும் வேலைவாய்ப்பு அலுவலர் எதை படித்தால் எந்த வேலைக்கு செல்லலாம் என விளக்கம் அளித்து பேசினார். மேலும் பல அரசு துறை அதிகாரிகள் விடுதி காப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் கடலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி விடுதியில் தங்கி படியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். குறிஞ்சி மலர் செய்திகளுக்காக புவனேஸ்வரி.